மாத்தறை வெலிகம பிரதேசத்தில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. வெலிகம படவல பத்தேகம ஆரம்ப பாடசாலைக்கு அருகில் இன்று காலை இந்த துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றுள்ளது. மற்றொரு துப்பாக்கிச் சூட்டுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவரை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் இதனால் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். காலி அகுங்கல பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொஸ்கொட போலீசார் நேற்று பெந்தர கஹாபிலியா கந்த பகுதியில் வைத்து சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். சந்தேக நபரிடமிருந்து 3 கிராம் 410 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 36 வயதான சந்தேக நபர் நில்லப்பத்தன பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. கடந்த 8ஆம் தேதி இரவு மோட்டார் சைக்கிளில் வந்த இனந்தெரியாத இருவர் அகுங்கல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட போகாப்பிட்டிய லோகன்பத்த பகுதியில் உள்ள வீடொன்றில் வைத்து நபர் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்தமை தொடர்பிலேயே குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். 5 கோடி ரூபாய் பெறுமதியான ஹெரோயின் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக களுத்துறை குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து பானதுறை வளப்பால பிரதேசத்தில் உள்ள வீடொன்றிற்கு அருகில் குறித்த கைது இடம்பெற்றுள்ளது. இதன்போது சந்தேக நபரிடமிருந்து சுமார் 2 கிலோ ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபர் டுபாயில் பதுங்கியிருந்து போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படும் டுபாய் தரங்கவின் முக்கிய சகா என போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பானதுறை வலோபால பகுதியைச் சேர்ந்த 37 வயதுடையவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது.